பதினெட்டு, பத்தொம்போது, இருபது, இருபத்தொன்னு, இருபத்தி ரெண்டு, இருபத்தி மூணு, இருபத்தி நாலு, இருபத்தஞ்சு. என்ன இது? தெரியாது சார். ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி அநியாயத்துக்கு பேசாதீங்க சுதர்ஷன். சார் தெரிஞ்சுக்கணும். சரிங்க சார், ஃபோன் பண்ணுங்க. ஆ, ரிங் போகுது சார். சார் ப்ளீஸ் சார், அடுத்த வாரம் கொடுத்துட்றேன் சார். இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டுறதுக்கு இதென்ன இஎம்ஐயாடா? லாயர் ரவி சொன்னதுனால தான் கேஸ் எழுதல. அதே கேஸ் ஆனா லாயருக்கும் கோர்ட்டுக்கும் லட்சத்துல அழுகணும். எஸ்ஐ சார் இருக்காரா? மேல இருக்கா? டேய், இன்னும் அரை மணி நேரத்துல என் கையில பணம் இருக்கணும், இல்லனா நீ உள்ள இருப்ப. சார் வணக்கம் சார். ம், சொல்லு. நான் முக்தி சேனல் ப்ரோக்ராம் ஹெட் சார். எனக்கு டிஜிபி பாஸ்கர் சார் கூட நல்லா தெரியும். சரி, அதுக்கு என்ன? அதுக்கு இல்ல சார், வேற என்ன? கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கு சார். கம்ப்ளைண்ட்? ஆமா சார், நான் மார்னிங் பேங்க்ல இருந்து பணம் எடுத்துட்டு வரும்போது 3 லட்சம் அடிச்சிட்டாங்க சார். அமௌண்ட் எவ்வளோ? 3 லட்சம் சார். அங்க என்ன நடந்துச்சுன்னு கிளியரா சொல்லு. நான் காலையில வரலட்சுமி பேங்க்கு 3 லட்சம் வித்ட்ரா பண்ண போனேன் சார். ஏய், உங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது. பாப்மா, உங்க பேங்கா நானே? ஃபோன் பண்ணிருக்கேன், இங்கே நில்லுங்க சார். சார் சார், வந்து கொஞ்சம் என்னன்னு கேட்டு சொல்லுங்க சார். வர வரவே உங்க ஃப்ராடுக்கு அளவே இல்லாம போச்சு சார். என்ன தம்பி நடந்துச்சு சார்? என் தங்கச்சி காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக பணம் எடுக்கலாம்னு வந்தேன் சார். இவங்க ஏடிஎம்ல பணம் எடுத்து இவங்க பேங்க்ல கட்டினா கள்ள நோட்டுன்னு சொல்றாங்க சார். கள்ள நோட்டா? கள்ள நோட்டுன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவாங்க? டேய், மறுபடியும் இதே மாதிரி சொல்லிட்டு இருக்காத. டென்ஷன் ஆகாத தம்பி, உனக்கு அதுவாவது வந்துச்சு, நிறைய பேருக்கு அது கூட வரல. அதுக்கு இல்ல சார், என் தங்கச்சி எக்ஸாம் எழுத முடியாம போயிடும் சார். தம்பி ஆவேசப்படாத, ஆவேசப்பட்டா சுகரும் பிபியும் தான் வரும். சொல்யூஷன் வருமா? அது கூட தெரியாது. என்னன்னு? பணத்துக்காக பேங்க்க்கு வந்தா வியாதி வந்துரும்னு சொல்றீங்க. புரிஞ்சா? சரி, பழமொழி தெரிஞ்சா மட்டும் பத்தாது, கொஞ்சம் கவனமாவும் இருக்கணும் சார். ஒண்ணு பண்ணு, கீழ ரைட்டர் இருப்பாரு, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போ. டிஜிபி பாஸ்கர் சார், அவர் வந்தா பணம் கிடைச்சிருனா? அப்புறம் இங்க வந்த 3 லட்சம் சார். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போ, கிடைச்சா இன்ஃபார்ம் பண்றோம். சுதர்ஷன் சார், இந்த ஆழ்வார்பேட்டையில திருட்டுறது யாரு? அதான் சார், ஆழ்வார்பேட்டைனால இந்த அர்ஜுன் டீம் தான். தீரன் சிவாவா? ஆமா சார், அவனுக்கு 3 பேரு. சின்ன வயசுல இருந்தே ஒன்னாவே வளர்ந்தானுங்க, எது செஞ்சாலும் ஒன்னாதான் செய்வானுங்க. அதுல ஒருத்தன் பேரு ஆஸ்கார் சார். அவன் ஆக்டிங்க்கு ஆஸ்காரே கொடுக்கலாம். அவனுடைய வேலையே டார்கெட் பண்ண பார்ட்டியா ஸ்டடி பண்றது. ரெண்டாவது ஆளு பேரு சுப்ராஜ். இவனோட வேலையே டார்கெட் பண்ண ஆள டைமிங்ல டைவர்ட் பண்றதுதான். மூணாவது முக்கியமான ஆளு அர்ஜுன், அவன் தான் இந்த டீமுக்கு லீடர். இவனை பத்தி 2 வார்த்தையில சொல்றதா இருந்தா, அவனுக்கு இந்த உலகத்துல பணம் மட்டும்தான் முக்கியம். அந்த பணத்துக்காக என்ன வேணும்னாலும் செய்வான். இப்ப நீ அவனை சொல்றியா இல்ல என்ன சொல்றியா? இல்ல சார், அவனதான். சரி, இப்ப அந்த சார் எங்க இருப்பாரு?